வணக்கம். இனியவை நாற்பதில் பதினான்காம் பாடல். குழலி தலி நடை காண்டல் இனிதே, அவர் மழலை கேட்டல் அமிழ்தும் இனிதே. தவினையுடையான் வந்து அடைந்து வெய்து உறும் பொழுது மணல் அஞ்சான் ஆதல் இனிது. குழலி தலி நடை காண்டல் இனிதே. குழந்தைங்க அழகா நடை போயிடும்போது அதை பார்க்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். அவர் மழலை கேட்டல் அமிழ்ந்து நினைது, அவங்களுடைய மழலை சொற்கள் கேட்கறது அமிழ்ந்தை விட இனிமையா இருக்கும். இதை திருக்குறளோட நம்ம பொருத்தி பார்க்கலாம். குழலினிது யாழினிது எண்பத்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழலையும் யாழையும் விட மழலை சொல் தான் ரொம்ப இனிமையானது அப்படிங்கறத திருவள்ளுவரும் வலியுறுத்தி இருக்காரு. அதே கருத்தை தான் இங்க புலவரும் சொல்லியிருக்காரு. தவினையுடையான் வந்து அடைந்து வெய்து உறும் பொழுது மனநஞ்சான் ஆகல் இனிது. அதாவது தீமையான மனதை உடையவன் சொல்லக்கூடிய கடுமையான சொற்களையோ அல்லது கோபத்தையோ கொஞ்சம் கூட கவலைப்படாம அதை பத்தி மனசுல அஞ்சாமல் இருப்பது அப்படிங்கிறது இனிமையானது அப்படின்னு மூன்று விதமான இனிமையான செய்திகளை அழகா சொல்லியிருக்காரு புலவர். நன்றி.